இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்தவங்க பண்ண வேண்டிய தானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிகளுக்கு உட்பட்ட மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எண்ணெய் தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எண்ணெய் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத விட ஆன்மீக சன்னதிக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி எண்ணெய் வாங்கி தர்றது, எந்த எண்ணெய் வாங்கி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பு அப்படிங்கிறத விட நல்லெண்ணெய் வாங்கி தரும்பொழுது நல்ல எண்ணத்தோடு வாங்கி தருவதும் அதை விட சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான தீப ஆயில், 5 எண்ணெய் கலந்து விற்கக்கூடிய அந்த ஆயிலை கூட நீங்கள் வந்து வாங்கி தரலாம். அதே சமயம் நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இறைவன் சன்னதிக்கு வாங்கி தரலாம். இறைவன் சன்னதியில் நந்தாதீபத்துக்கு, அதாவது உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நந்தாதீபத்துக்கு வந்து குறையாமல் எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு அதாவது தெய்வ சன்னதிக்கு அல்லது குலதெய்வ கோயில் என்று சொல்லக்கூடிய வம்சாவளி தெய்வத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாட்களில் விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறத விட மாதம் முழுவதும் விளக்கேற்றக்கூடிய அமைப்புக்கு எண்ணெய் வாங்கி, அதாவது எண்ணெய் இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த காட்டு பயிலுக்கூடிய சன்னதிகளுக்கோ தெய்வ சன்னதிக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ சன்னதிக்கோ, ஒரு சில குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பாரற்று இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து, அந்த மாதிரி தெய்வ சன்னதிக்கு வந்து கண்டிப்பாக தினமும் விளக்கேற்றக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. அந்த அளவுக்கு வாங்கி தர முடியாவிட்டால் கூட அந்த நந்தா தெய்வம் இருக்கு இல்லையா, நந்தா தீபத்துக்கு மட்டும் அந்த நந்தா தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நந்தா தீபத்துக்கு வாரம் முழுவதும், வருடம் முழுவதும், மாதம் முழுவதும் வாங்கி தர முடியாவிட்டால் கூட மாதத்தில் முக்கியமான திதி வரக்கூடிய நாட்களில் நந்தா தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும். காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.